ஆனால் புதிய ஏற்பாட்டில் பர்மனண்ட். சில நீ ஒரு தரம் நீ பலியான இயேசுவை நீ விசுவாசிச்சிட்டினா உன்னுடைய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, உன் ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. அதனால தான் அது நித்திய ஜீவன். அந்த ஜீவனை ஒருவனும் அழிக்கவோ கெடுக்கவோ முடியவே முடியாது. வருஷாந்தோறும் அவங்க போய் பண்ணாங்க, படிங்க தொடர்ந்து. வருஷம் வருஷம் பண்ணாலும் அது பர்ஃபெக்ட் ஆகுறதே கிடையாது. ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிற பட்டு இருக்கும் அல்லவா. என்ன சொல்றாரு, ஒரு வருஷம் அவங்க செலுத்துகிறாங்க பலியை, அப்போது அவங்களுக்கு வந்து இந்த பாவ மனசாட்சி அவங்களுக்கு சுத்தம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் செய்யாமல் விட்டுருப்பாங்களே, அப்படி தானே. நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா 14 வருஷம் போயிட்டுருக்காங்க அந்த இதுக்கு அப்படின்வாங்க. ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்கிறாங்க 24 வருஷம் என் புருஷன் போகிறாரு. ஏங்க, 1 வருஷம் போனாங்க போதாதா? அது நம்ம பாவத்தை நீக்காதா? முடியல, அடுத்த வருஷம் நம்மளுக்கு வந்து நினைப்பூட்டுது. அந்த சீசன் வந்தோடனே, அந்த காலங்கள், அந்த டைம் வந்தோடனே, அந்த மாதம் வந்தோடனே நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது, ஐயோ இந்த மாதமும் போய் அங்கே தலையை காட்டிட்டு வந்துடலாம், இல்லைனா நம்ம குடும்பம் நெருக்கதியாயிடும். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து லூசுங்க நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அவங்க எல்லாருக்குமே குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படியோ அவங்க பாவத்தை நீக்கணும், எப்படியோ அவங்க கர்மம் கழுவப்படணும், அதுக்கு தான் போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு இதில் தான் போகிறாங்க. ஆனால் என்ன, தவறான இடத்துல போகிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நான் இங்கே சொல்கிறாரு, ஒரு அந்த பலி செலுத்தி அது மனசாட்சியை சுத்திகரிக்கும்னா, மனசாட்சியை வந்து அது வந்து பர்ஃபெக்ட் ஆக்கும்னா திருப்பியும் அவங்க போய் பலியிட மாட்டாங்களே. ஆனால் திரும்ப திரும்ப போகிறதுக்கு காரணம் என்ன, அது இன்னும் பர்ஃபெக்ட் ஆக்க முடியலன்றது தானே காரணம். அப்போது பழைய ஏற்பாட்டில் அது வெளிப்புறமாக தெளிக்கப்பட்டது, தற்காலிகமானது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்புறமாக தெளிக்கப்பட்டது, நிரந்தரமானது. இயேசுவின் ரத்தம் பாவக்கரையை முற்றிலுமாக நீக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. 3வது வசனம் படிக்கலாம். அப்படி நிறுத்த, அப்படி ஏன் அவங்க நிறுத்தப்படியாததுனால, பாவங்கள் உண்டென்று அவைகள்னாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்குது. ஏன் நிறுத்தலைன்னா வருஷந்தோறும் நினைப்பூட்டுது. அலாம் கிளாக் அடிக்குது பாருங்க, ஃபோன்லலாம் அலாம் வைக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த டைமில் அடி, 6 மணிக்கு அடிங்க, அடிக்கிறதுக்கு செட் பண்ணி வைக்கலாம். அதே போல் இந்த அலாம் எப்படின்னா, வருஷம் ஆனால் எப்படி நம்ம ஊரில் நவம்பர் மாதம் பெல் அடிக்கும், ஜூலை மாதம் பெல் அடிக்கும், அலாம் சொல்லுது நீ பாவி நீ பாவி நீ பாவி. அலாம் அடிக்கும் டிங் 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 அடிக்குது பாருங்க, அப்படி அடிக்காது. இந்த அலாம் வேறு மாதிரி, நீ பாவி நீ பாவி நீ பாவி நீ பாவி நீ பாவி. நினச்சி பாருங்க, ஒரு அலாம் அப்படி நம்மளுக்கு அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், நம்மளால் நிம்மதியாக இருக்க முடில. எந்த பக்கம் போனாலும் ஜூன் மாதம் வந்தோடனே வயிறு கிளறுது, ஜூலை மாதம் நம்ம எதாவது செய்யணுமே, இதை பண்ணணுமே, இங்கே போய் இதை ஊற்றணுமே, அங்கே போய் அங்கே நடக்கணுமே, அங்கே போய் அங்கே உருளணுமே, அந்த ஞாபகம் அப்படியே படுத்திட்டு, பாவி நீ பாவி நீ பாவி நீ பாவி, 24 hours அப்படியே நம்மளை அப்படியே ஹாண்ட் பண்ணுது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான், நம்ம ஊர் இதை வச்சு நான் உதாரணம் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு அப்படி தான், அந்த பலியிடும் காலம் வர்றதுக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த ஆடை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஆடை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இளங்காளையாக இருக்கணும், இளம் ஆடாக இருக்கணும், கொளுத்த ஆடாக இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டே வராங்க. ஐயோ அதுக்கு ஒன்றும் நடந்துடக்கூடாது, ஏன்னா இது கையில் தான் இருக்குது என் தலையெழுத்து, இது கையில் தான் இருக்குது என் குடும்பத்தோட நல்வாழ்வு, இது கையில் தான் இருக்குது என் குடும்பத்தோடைய சுக வாழ்வு, இது கையில் தான் இருக்குது நம்மளுடைய விதைத்த விதை விளைச்சல் எல்லாம் நல்லா வரணும்னா இந்த ஆட்டு கையில் தான் இருக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மனசாட்சி குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தது, நம்ம என்னைக்கு தான் இதிலேருந்து விடுபட முடியுமோ, என்னைக்கு இதிலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
ஆனால் வேதம் சொல்லுது, லேவராகமும் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆரோன் போய் கிருபாசன தண்டையில் அது 7 தரம் தெளித்தான். 7 தரம், அது ஏன் 7 தரம்? ஆண்டவருக்கு 7னா ரொம்ப இஷ்டம்னு வாங்க சிலர். இல்லை இல்லை, 7 என்ன குறிக்குதுன்னா, யூதர்கள் பழக்கத்தில் 7னா பூரணத்தை குறிக்குது. 7 வந்து பூரணத்தை குறிக்குது. அதனால தான் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 நாள். 7 பூரணத்தை குறிக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த 7 தரம் தெளிக்கிறது எதுக்கு அங்கே தெளிக்க சொன்னார்னா, என் குமாரன் ஒருவர் வருவார், அவர் ரத்தத்தை சிந்துவார், இன்றைக்கி நீ 7 தரம் நீ தெளித்தா கூட பர்ஃபெக்டாக நீ தெளிக்கிற, ஆனாலும் உன் பாவம் மூடப்பட்டு இருக்குது, நீக்கப்படலை, ஆனால் என் குமாரன் வருவார், அவர் ரத்தம் சிந்துவார், அவர் ரத்தம் சகல ஜாதிகள் மேல் தெளிக்கப்படும், அப்பொழுது அது பரிபூர்ணமான பூரணமான பர்ஃபெக்டான ஒரு சிந்துதலாக தெளிப்பதாக அது இருக்கும். இனி திரும்பவும் வேறு ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வேதம் சொல்ல ஒரே தரம் பலியானார். இயேசு உருவாட்டி பலியான பிறகு கிறிஸ்தவர்கள் யாராவது திரும்பவும் வருஷ வருஷம் போய் பலியிடுறோமா? 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 கிடையாது. ஏன்? ஒரு தரம் பலி ஆயிட்டார். அவர் பலி போதுங்க, நித்திய நித்தியமாக அந்த ஒரு பலி பேசக்கூடிய பலியாக இருக்குது. அது ஆபேலின் ரத்தத்தை விட இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தமாக இருக்குது. ஆதாமுடைய ஆபேலுடைய ரத்தம் குற்றம் சாட்டினது, ஆனால் இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் கதறினது, ஆனால் எனக்காக இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. எனக்காக பேசுது, எனக்கு சொல்லுது, இயேசுவின் ரத்தம் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் சொல்லுகிறது, நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ முற்றிலுமாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறாய். உன்னிலே பாவ உணர்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவ குற்ற உணர்வு உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கரை நீக்கப்பட்டது. அதுதான் இயேசுவின் ரத்தம் நம்ம கிட்ட பேசுது. இயேசுவின் ரத்தம் நம்ம கிட்ட என்ன பேசுதுன்னா, சொல் யுஆர் கிளீன், யுஆர் மேட் ஹோலி, பரிசுத்தமாயிட்ட, நீ நீதிமானாயிட்ட, தேவனுடைய பிள்ளையாயிட்ட, நீ தைரியமா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரலாம். ஆபேலின் ரத்தம் வேற மாதிரி கதறிச்சுங்க, ஆனால் இயேசுவின் ரத்தம் வேற மாதிரி கதறுது. பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து சொல்றார், என் ரத்தம் இவர்களை சுத்திகரித்தது, பிதாவே என் ரத்தம் இவர்களை நீதிமானாக்கினது, பிதாவே என்னுடைய ரத்தம் இந்த பிள்ளைகளை பரிசுத்தம் படுத்தினது, பிதாவே என்னுடைய ரத்தம் இவர்களுக்கு சுக வாழ்வுக்கு ஒரு வழியை திறந்தது, பிதாவே என்னுடைய ரத்தம் இவர்களுக்கு ஒரு ஜீவனின் பாதை திறந்து விட்டது. பேசிக்கிட்டே இருக்கு இந்த ரத்தம், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வாட்டி சிந்தப்பட்டுச்சு, ஆனால் பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா பூரணமா எந்த குறையும் இல்லாத ஒரு நிறைவான பலியாக இயேசுவின் ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது. அதனால தான் ஏசாய 53 திருப்பி அங்கே போயிடலாம், ஏசாய 53:13 படிக்கலாம். ஏசாய 52. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாக இருப்பார். இப்போ நான் சொன்ன இதோ அப்படின்னு சொன்னால் கண்களை ஏறெடுத்துப்பார். கண்களை எங்கே உன் கண்ணை வச்சுருக்க? உன் கண்ணு உன் பாவத்தை யோசிக்குதா? உன் கடந்த காலத்தை யோசிக்குதா? இல்லது அல்லது நீ செஞ்ச நல்ல காரியத்தை யோசிதா? அவர் சொல்கிறார், ஏசாயா சொல்கிறார், இல்லை இல்லை அதெல்லாம் உத்து பார்க்காத, தாசன் செய்ததப்பார், இயேசு செய்ததப்பார், இயேசு சாதித்ததப்பார், இயேசு சிலுவையில் முடித்ததப்பார், இயேசு சிலுவையில் மரித்ததைப்பார், இயேசு சிலுவையில் உனக்காக சம்பாதித்து கொடுத்ததைப்பார். ஞானமாக நடப்பார், உயர்த்தப்படுவார், அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், அந்த கேடு அடைவார். எதுக்குன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து எப்படி அந்த ஆட்டுடைய ரத்தம் ஆடை எப்படி அவங்க வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க ரத்தம் சிந்தினாங்களோ தெளித்தாங்களோ, அதே போல் இவர் பலியானதினாலே ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரித்ததின் முதல் சாதனை
அவர் மரித்ததின் முதல் சாதனை என்னன்னா, உங்களையும் என்னையும் சுத்தமாக்கிட்டார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா, அதுதான் ஃபஸ்ட்டு ஏசாயா சொல்கிறார். ஃபஸ்ட்டு ரிசல்ட்னா ரத்தம் தெளிக்கப்படும். தெளிப்புனாலே என்ன சொன்ன, சுத்தத்தை குறிக்குது. அப்போனா என்ன, இந்த இயேசு நமக்காக பலியாக அவர் பாடுபட்டதுனால, அடிக்கப்பட்டதுனால, ரத்தத்தை சேர்ந்ததுனால ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச நன்மை என்னென்னா, நான் நீதிமானாக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன், நான் தைரியமாக அவருடைய சமூகத்துக்கு போகலாம், தைரியமாக விசுவாசிக்க முடியும், தைரியமாக ஜெபம் பண்ண முடியும், தைரியமாக நான் எதை வேணாலும் கேட்க முடியும், அவர் நாமத்தில் என்ன வேணால் கேட்க முடியும். ஏன், ஏன்னா அவருடைய ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டு பூரணமாக என்னுடைய பாவங்கள், பாவக்கரை, பாவ நினைவு அனைத்தையுமே அவர் நீக்கிவிட்டார். எந்த ஒரு மதத்திலையும் இது நடக்கலை. எல்லா மதமும் சொல்லுதுவோம், பாவத்தை மூடுறேன் வா. ஆனால் இயேசு சொல்கிறார், மூடுறது இல்லைங்க, இனி நீக்கப்படுவது. நீக்கப்படுவது பாவம் மட்டுமல்ல, பாவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட கரைகளும் நீக்கப்படுகிறது. அந்த கரை மட்டும் இல்லை, அதை குறித்த நினைவு கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அந்த நினைவு கூட இல்லாத அளவுக்கு கர்த்தர் மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். ஆமென். எழுந்து நிற்கலாம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தோம், இந்த ரத்தம் சிந்துதல் என் பாவத்தை நீக்கினது மட்டுமல்ல, பாவத்தை நீக்கினது மட்டுமல்ல, பாவக்கரையும் நீக்கினது, பாவத்தின் நினைவையும் நீக்கினது, என் மனசாட்சி சுத்திகரித்தது. எந்த ஒரு மதத்திலையோ எந்த ஒரு இதுலேயுமே மனசாட்சியை யாரும் சுத்திகரிக்கவே முடியாது. எல்லாரும் வெளிப்புற சுத்திகரிப்பு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி சுத்த மனசாட்சியோட பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறார். எப்படி இந்த சுத்த மனசாட்சி, அப்போ நம்ம தப்பே பண்ணலையா, தப்பு பண்ணாதவங்கள ஆயிட்டோமா, ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தப்பே பண்ண முடியாத நிலை கொண்டோம், இல்லை இல்லை தப்பு பண்ணுறோம், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போதெல்லாம் புதிய ஒரு பக்கத்தை திருப்புற மாதிரி, நியூ பேஜ், பழையவைகளெல்லாம் ஒழிந்துடுச்சு, நான் மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நான் இனி நினைவு கூறுவது கிடையாது, நான் அதை நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. அவர் நினைக்காததுனால நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நினைக்காமல் இருக்கும்போது தான் அவர்கிட்ட தைரியமாக ஜெபம் பண்ண முடியும். புரியுதுங்களா? சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கூட உடனே பிசாஸ் நம்மளை ஞாபகப்படுத்தும், நீ என்ன ரொம்ப ஒழுங்கா, அந்த வயசில் நீ எப்படி இருந்த, அதனால தான் உன் பிள்ளை எப்படி இருக்குது, நீ ஜெபம் பண்ணால் நல்லாயிடுமா, உன்ன மாதிரி தான் இருக்கும் அந்த பிள்ளை. இல்லை இல்லை, நீங்கள் சொல்லணும், இல்லை பிசாசே, இல்லை, அந்த ஒரே தரம் எனக்காக செலுத்தப்பட்ட பலி நான் இப்போ விசுவாசிட்டேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், என் கடந்த காலத்தை நீ நினைப்பூட்டாத, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரம் என் தேவன் அதை நீக்கிவிட்டார், கர்த்தர் அதை மறந்து விட்டார், கர்த்தர் அதை நினைவு கூறுவதில்லை, கர்த்தர் அதை யோசிக்கிறதே கிடையாது, என்னை பார்க்கும் போதெல்லாம் புதிய மனுஷனாக பார்க்கிறார், என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார், என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய ரத்தத்தின் கீழே நான் இருக்கிறத பார்க்கிறார், என் மேலே அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நான், என் பிள்ளைகள், என் கணவன், எல்லாருமே நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், எங்க வீட்டில் தேவனுடைய சமாதானம் தங்கி இருக்கும், எங்க வீட்டில் தேவனுடைய சுகம் தங்கி இருக்கும். பிசாசே பொய்யனே, நான் செய்வதனால எதுவும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் செய்ததை நான் விசுவாசிக்கிறேன், அதனால சகல நன்மைகளும் என் குடும்பத்தில் வந்து தங்கி இருக்கும், என் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், நான் கையிட்டு செய்கிற காரியம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நான் செய்கிறதுனால இல்லை, நான் விசுவாசிக்கிறதுனாலே. ஆமென். நீங்கள் தான் குடும்பத்தில் நின்று பேசணும், நின்று பேசணும். எத்தனையோ வாட்டி தப்பு தப்பாக பேசியிருக்கோம், தப்பு தப்பா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, தப்பு பண்ணிட்டியே, இப்படி நீ நாசமாக போயிடு, அப்படிலாம் பேசியிருக்கோம். நான் சொல்கிறேன், இப்போது வேறு மாதிரி பேசுங்க, சொல்லுங்கள், கர்த்தர் நினைவு கூறுறது இல்லையே, நானும் நினைவு கூற மாட்டேன், இந்த வீட்டில் சமாதானம் இருக்கும், இந்த வீட்டில் சுகம் இருக்கும், இந்த வீட்டில் என்னென்ன இயேசு சம்பாதிச்சாரோ எல்லா ஆசீர்வாதமும் இந்த வீட்டில் நிச்சயமாக வரும், ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பெற்றுக்கொள்வேன். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீர் எவ்வளவு நல்லவர். தெளிக்கப்பட்ட ரத்தம் இவ்வளோ பெரிய காரியத்தை எங்களுக்காக சாதித்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளிப்புறமான சுத்திகரிப்பல்ல இது, ஏதோ தற்காலிகமான சுத்திகரிப்பல்ல, டெம்பரரி இல்லை, இது பர்மனண்டான நிரந்தரமான சுத்திகரிப்பு. ஒரே தரம் ஆண்டவரே எங்களுக்காக பலியானீரே, அந்த பலியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பலி எங்களுக்காக நீர் ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மரித்தீர் என்று விசுவாசிக்கிறோமே. அதனால் நாங்கள் ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, இனி நீர் எங்கள் பாவங்களை நினைவு கூறுவதில்லை, இனி எங்கள் பாவத்தை எங்கள் விட்டு நீக்கி நீர் பாவ கரையை நீக்கி நீர் பாவ குற்ற உணர்வையும் எங்கள் இடத்திலிருந்து நீர் நீக்கி போட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இனி தைரியமாக உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வரும்படி ஒரு புதிதான ஜீவனான வழியை நீர் ஏற்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையாக தைரியமாக நாங்கள் உள்ளே நுழைவோம் ஆண்டவரே. கர்த்தாவே இனி எங்களுடைய ஜெபத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாவம் எங்கள் ஜெபத்துக்கு தடையா இருக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பழைய குற்ற உணர்வு எங்களுடைய ஜெபத்துக்கு தடையா இருக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் வீட்டிற்கு போகும்போது, இவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே என்னென்ன உம்முடைய நாமத்தினாலே என்னென்ன கேட்கிறார்களோ சகல காரியத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுத்தார்களும் கர்த்தா. நீர் இவர்களை ஆசீர்வதியும், சுகத்தால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும், கையிட்டு செய்கிற காரியங்களை நிரப்பும். பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும் கர்த்தாவே. குடும்பத்திலே சமாதானம், சுகம், சந்தோஷம், செழிப்பு ஆண்டவரே உம்முடைய சகல விதமான ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்திலே தங்கி இருக்கட்டும். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது. பாவங்கள் எங்களுக்கு தடை அல்ல, குற்ற உணர்வு எங்களுக்கு தடை அல்ல, பாவ கரையங்களுக்கு தடை அல்ல. எல்லாவற்றையும் நீ நீக்கி போட்டீரே. தைரியமாக விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். எல்லா தடையும் நீக்கினீரே. எல்லா நன்மைகளும் எங்கள் குடும்பத்திலே வந்து சேரட்டும் கர்த்தாவே. சுகம் வந்து தங்கட்டும், செழிப்பு வந்து தங்கட்டும், குடும்பத்திலே சமாதானம் தங்கட்டும், சந்தோஷம் தங்கட்டும், கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. நீரவர்களை ஆசீர்வதியும் உடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஸ்தோத்ரம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ